Welcome, children. This video is about first standard EVS unit four, day and night, part one. In this lesson, we are going to learn about, know the differences between day and night, describe the sun, moon, stars, lightning, and thunder. In the part lesson, பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றியும் சூரியன் நிலா நட்சத்திரங்கள் இடி மின்னல் இதை பற்றியும் நம்ம படிக்க போகிறோம் ஸோ லெட் வி மூவ் ஆன் டு த லெசன் சில்ட்ரன் டேக் பேஜ் நம்பர் நைன்டி ஒன் டே பகல் காலை நிகழ்வுகளை இப்போ நாம பார்க்க போகிறோம் மதர் கண்மணி கண்ணன் வேக்கப் கம் அண்ட் சி த சன்ரைஸ் த ஸ்கை லுக்ஸ் பியூட்டிஃபுல் கண்ணன் அண்ட் கண்மணி எஸ் மதர் கண்மணி கண்ணன் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா வந்து எழுப்புறாங்க வந்து சூரியன் உதிக்கிறத வந்து பாருங்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கண்ணனும் கண்மணியும் எந்திரிச்சு வந்து சூரியன் உதிக்கிறத பாக்கிறாங்க ஆமாமா, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நவ் வாட் டு தே சி கேன் யூ லுக் அட் த பிக்சர் அண்ட் டிஸ்கிரைப் இட் கண்மணியும் கண்ணனும் என்னென்ன பார்க்குறாங்கங்கிறத இந்த படத்தை பார்த்து நம்ம சொல்லுவோமா பால்காரர்கிட்ட ஒரு அம்மா பால் வாங்கிக்கிட்டு இருக்காங்க காய்கறி கார்ட்ட ஒருத்தர் காய்கறி வாங்கிக்கிட்டு இருக்காரு விவசாயி விவசாயம் செய்கிறதுக்கு போய்கிட்டு இருக்காரு ஒரு பையன் நின்றுட்டு இருக்கிறத பாக்குறாங்க பறவை இறைய தேடி பறந்து போகுது ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்புறம் மாடு சேவல் கோழி காகம் இதெல்லாம் பாக்குறாங்க த சன் இஸ் அ ஸ்டார் வி கெட் லைட் அண்ட் ஹீட் ஃப்ரம் த சன் தேர் கேன் பி நோ லைஃப் ஆன் எர்த் வித்தவுட் த சன் சூரியன் ஒரு நட்சத்திரம் சூரியனிடமிருந்து ஒளியும் வெப்பமும் நமக்கு கிடைக்கிது பூமியில் சூரிய ஒளி இல்லாமல் எந்த உயிரினங்களாலையும் வாழ முடியாது ஓகே சில்ட்ரன் டு யூ நோ த சன்ஃப்ளவர் பர்ட்ஸ் டேர்ன் அண்ட் ஃபேஸ் த சன் சூரியகாந்தி பூ எந்த பக்கம் சூரியன் இருக்கோ அந்த பக்கம் பார்த்த மாதிரி திரும்பும் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நைன்டி டூ Okay, children, let us learn vocabulary sun, earth, light, heat, dawn, morning, noon, afternoon, evening, twilight, sky, day. Read and practice in your home. Dawn is the early morning. ஜ பிஃபோர் சன்ரைஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த் டு வேக்அப் அட் திஸ் டைம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள அதிகாலை நேரத்தை தான் நம்ம விடியற் காலை அப்படின்னு சொல்கிறோம் அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறது உடல் நலத்திற்கு ரொம்ப நல்லது மார்னிங் ஃபாலோஸ் த டான் இட்ஸ் த டைம் டு கெட் ரெடி ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ டு ஸ்கூல் விடியற் காலையை தொடர்ந்து வருவது தான் காலை காலை வேளையில் நம்ம ப்ரஷ் பண்ணி குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு கிளம்பணும் லன்ச்சிஸ் அட் நூன் த டைம் தட் ஃபாலோஸ் நூன் இஸ் கால்ட் ஆஃப்டர்நூன் மதிய உணவு சாப்பிடும் வேலையை தான் நம்ம நண்பகல் அப்படின்னு சொல்கிறோம் அதை தொடர்ந்து வரும் நேரத்தை பிற்பகல் அப்படின்னு சொல்கிறோம் ஈவினிங் இஸ் டைம் தென் த சன்செட்ஸ் சூரியன் மறையும் நேரத்தை தான் மாலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த நேரத்தில் தான் குழந்தைங்கள்லாம் விளையாடுவாங்க ஈவினிங் மாலை நேர செயல்பாடுகள் பேர்ட்ஸ் ரிட்டர்னிங் டு தேர் நெஸ்ட் பறவைகள் கூட்டிற்கு திரும்புதல் பகல் நேரங்களில் பறவை இறைய தேடி பறந்து போகும் இல்லையா ஈவினிங் கூட்டுக்கு திரும்ப வரும் கவுஸ் ரிட்டர்னிங் டு தேர் ஷெட் பசு காலையில் ஷெட்ல இருந்து திறந்து விடுவாங்க ஈவினிங் பசு ஷெட்டுக்கு திரும்ப வரும் சில்ட்ரன் பிளேயிங் அவுடோர்ஸ் ஈவினிங் குழந்தைங்க வந்து வெளியில் விளையாடுவாங்க ட்வைலைட் இஸ் த டைம் ஆஃப்டர் சன்செட் ஜஸ்ட் பிஃபோர் த நைட் த டைம் பிட்வீன் டான் அண்ட் சன்ரைஸ் இஸ் ஆல்சோ கால்ட் ட்வைலைட் சூரியன் மறைஞ்சு இரவு துவங்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரத்தை தான் அந்தி பொழுது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ட்வைலைட் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி விடியற்காலைக்கும் சூரியன் உதிக்கிறதுக்கும் இடைப்பட்ட நேரத்தை கூட அந்தி பொழுது அப்படின்னு தான் சொல்றாங்க நைட் இஸ் த டைம் டு ஸ்லீப் இரவு நேரங்களில் தான் நம்ம தூங்கணும் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் நைன்டி த்ரீ ரைட் எம் ஃபார் த மார்னிங் அண்ட் ஈ ஃபார் த ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ் மார்னிங் ஆக்டிவிட்டீஸ்கெல்லாம் அந்த பாக்ஸில் எம் போடணும் ஈவினிங் ஆக்டிவிட்டீஸ்கெல்லாம் அந்த பாக்ஸில் ஈ போடணும் ஃபர்ஸ்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பேர்ட்ஸ் திரும்ப கூட்டுக்கு வருது இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டி அந்த பாக்ஸில் ஈ போடுங்க அடுத்து விவசாயம் செய்கிறாங்க இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா மார்னிங் ஆக்டிவிட்டி இந்த பாக்ஸில் எம் போடுங்க அடுத்து பசு ஷெட்டுக்கு திரும்ப வருது இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டி இந்த பாக்ஸில் ஈ போடுங்க அடுத்து ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா மார்னிங் ஆக்டிவிட்டி அந்த பாக்ஸில் எம் போடுங்க அடுத்து சேவல் கூவுது இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா மார்னிங் ஆக்டிவிட்டி அந்த பாக்ஸில் எம் போடுங்க அடுத்து சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்க இது மார்னிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டியா ஈவினிங் ஆக்டிவிட்டி இந்த பாக்ஸில் ஈ போடுங்க ஓகே சில்ட்ரன் So far we studied about the day and evening activities. In next session we will see about night, rain, thunder and lightning. Thank you children.